மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது குரு பெயர்ச்சி ராசிக்கு ஏழாவது இடத்துல இருக்காரு. ராசிக்கு குரு ஏழுல இருந்து ராசியை பாக்குறாரு. அப்படி ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பாக்குறது ஒரு சிறப்பு தான். அடுத்தது மேஷத்தை குரு பாக்குறாரு. மேஷங்கிறது பதினோராவது இடம் மிதுனத்துக்கு. அப்புறம் சிம்மங்கிறது மூணாவது இடம் மேஷ மிதுன ராசிக்காரங்களுக்கு. பதினோராவது இடத்தை பார்க்கும்போது ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ராசியை பார்க்கும்போது கௌரவத்துக்கு பங்கம் இல்லாம வாழ்றது, ஒரு கம்ஃபர்ட், உடல் ரீதியா நல்லா இருக்கிறது, மன ரீதியா நல்லா இருக்கிறது. மூணாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தைரியம் கிடைக்கும். ஆனாலும் குரு பெயர்ச்சி மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சியை பார்க்கும்போது, சனி பெயர்ச்சிங்கும் போது உங்களுக்கு கண்டக சனியா இருக்குது, அடுத்தது அஸ்தம சனி பீரியடு வருது, அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. ராகு ராசியிலே இருக்காரு, கேது ஏழுல இருக்கு. அப்படி ராசியில ராகு இருக்கும்போது ஹெல்த் தொந்தரவு கொடுக்கும். அப்ப சனி பெயர்ச்சி சாதகமா இல்லாத இருக்கும் பொழுதும், ராகு கேது பெயர்ச்சி சாதகமா இல்லாத பொழுதும், குரு பெயர்ச்சி மட்டும் இப்போ உங்களுக்கு சாதகமா இருந்து பெரிய பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்குவீங்க. அப்ப கௌரவத்துக்கு பங்கம் வராது இந்த ஒரு வருட காலங்களை பொறுத்த வரைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டு கொண்டு இருக்கும். குடுக்கல் வாங்கல்ங்கிறது ஓரளவுக்கு கவனமா இருந்துக்கிறது நல்லதுதான். எதனால அப்படின்னா, கண்டகச்சனி இருக்கிறதால கொடுத்த பணம் வர்றதுக்கான இப்ப வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வருட காலங்களை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அடுத்தது அஸ்தம சனி அஸ்தம குரு ராசிக்கு எட்டுல அடுத்த வருடங்கள் வர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. இப்பயே நீங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறது தான் நல்ல அமைப்புன்னு இதை சொல்லலாம். இந்த ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. குரு பெயர்ச்சியோட சப்போர்ட் இருக்கிறதால வெளியில கொடுத்துருக்கிற பணத்தெல்லாம் நீங்க வாங்கிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல வெற்றி பெறலாம். நண்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும். எதனால அப்படின்னா, இந்த கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால பொருளாதாரத்தையும் கவனமா பார்க்கணும், நண்பர்கள்கிட்டையும் கவனமா இருக்கணும், கூட்டு விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதாரம் தேவைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசியை குரு பாக்குறதுனால, ராசியை குரு பார்த்துட்டேன்னா கௌரவத்துக்கு பங்கம் இல்லாம தலைக்கு வந்து தலப்பாயோட போன மாதிரி தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னு இந்த குரு பயிற்சியை வச்சு சொல்லலாம். பட் இருந்தாலும் கண்டகச்சனி இருக்கிறதும் ராசியிலே ராகு இருக்கிறதும் ஏழுல கேது இருக்கிறதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆவரேஜான குரு பயிற்சியா இருக்கிறதுக்கான. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலம் குரு பெயர்ச்சி நல்லா இருக்கிறதுனால திருமணம் நடக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, பொருளாதாரம் மேம்படுறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனி இருப்பதால நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், வாகனத்துல போறதுலயும் கவனமா இருக்கணும். பட் பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். இந்த வருஷம் ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு குருவால இருக்கிறதால வேலை வாய்ப்பை நீங்க நல்ல முறையில பயன்படுத்தி சக்சஸ் பண்ணிக்கலாம். ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்து குரு ராசியை பாக்குறாரு. பட் ஆனால் கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதாலையும், அடுத்து அஸ்தம சனி பீரியட் வர்றதாலையும், நீங்க மிதுன ராசிக்கு புதன் அதிபதியா வர்றதால நீங்க திருச்சியில இருக்க ராமானுஜரோட ஜீவ சமாதியில போய் தியானம் பண்ணிட்டு, பெருமாளுக்கு ராமானுஜரோட ஜீவ சமாதியில துளசி வாங்கி கொடுத்துட்டு ஒரு நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் அந்த குருவோட உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சதுனாலே அஸ்தம சனியோட தாக்கம், அடுத்து வரப்போற அஸ்தம சனியோட தாக்கம், இப்ப நடந்துகிட்டு இருக்க கண்டகச்சனியோட தாக்கம், ராசியில ராகு இருக்கிற தாக்கம், ஏழுல இருக்கிற கேதுவோட தாக்கம், இதெல்லாம் போய் அந்த குரு பார்வையில உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால நீங்க மிதுன ராசிக்காரங்க திருச்சியில ஸ்ரீரங்கத்துல ராமானுஜரோட ஜீவ சமாதியில போய் துளசி, பெருமாளுக்கு துளசி, அதாவது ராமானுஜருக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு அவர் சன்னதியில ஜீவ சமாதியில தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முழு பலனையும் நீங்க அனுபவிப்பீங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு குபேரன் ஜோதிடர் விரைவில் வழங்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.